வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஸ்மார்ட் மீனவன். நம்ம சேனல் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கோலா மீன் எப்படி வாங்குறாங்க அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க நண்பா, இதான் வந்து நாகப்பட்டினம் துறைமுகம். இந்த கோலா மீன் வந்து எப்படின்னு வந்து ஒரு 400 மீன், ஒரு 500 மீன் வந்து ஒரு நெட்டாக வாங்கி ரெண்டு பேர் சேர்ந்து அதை பார்ட்னராக பிரித்து எடுத்துக்குவாங்க. இப்போ 500 மீன் வந்து ஒரு நெட்டில் கொட்டுறாங்க அப்படின்னாக்கா, அது ரெண்டு பேர் சேர்ந்து ஆளுக்கு 250 மீனாக பிரித்து லோக்கலில் கொண்டு போய் விற்று அதை காசாக்குவாங்க. ஸோ இதுதான் அதுமாதிரி பிரிச்சுருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த ஒரு நெட்டை கொட்டி ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியாக பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சீசனில் வந்து ஒரு 45 நாள் விடுமுறை டயத்தில் வந்து பெரிய பெரிய மீன், மற்ற எந்த ஒரு மீனுமே கிடைக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன வகையான கோலா மீன், மத்தி மீன், சின்ன சின்ன இறால், இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து வேறு வருமானத்துக்கு வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கோலா மீன்லாம் எண்ணி அதை ரெண்டாக பிரித்து அதை கொஞ்சம் விற்று காசாக்குவாங்க. ஸோ பாருங்கள், இதாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கோலா எப்படி எண்ணுறாங்க அப்படின்றதே காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் மீனவன். டாட்டா, பாய் பாய்.